சரி கடவுளுக்கு நன்றி. அப்புறமே வந்து இந்த படத்தை எப்படி நான் இங்கே வந்தேன் அப்படின்றது ஒரு பெரிய லிஸ்ட்டு. எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ், சட்டை பேண்ட்டு ஷூ எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாமே கொடுத்தாங்க. எப்படி வந்தேன்னு தெரில. ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்தோம் காலேஜ் படிக்கிறப்போ. என்னடா 10 அரியர் இருக்கு, வீட்டில் வேலைக்கு போகலையான்னு கேட்பாங்க. என்ன பண்ணலான்றப்போ சரி கேமரா வீடு அப்படின்னு எடுத்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று எடுத்தேன். அது தெரியாமல் அனுப்பிச்சோம். அதை கலைஞர் டிவியில் செலக்ட் பண்ணிட்டாங்க நாளை இயக்குனர் ஷோவில். சரி இருப்பா இது. அப்புறம் சரி, அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் கனவு கிடையாது சினிமா வரணும் சினிமா பண்ணணும் அப்படின்னா. காலேஜ் படிக்கிறப்போ என்னை ஒரு ஸ்கிட்டு பண்ண விடாமல் தடுத்தாங்க எங்கள் காலேஜில். விட்றா இது நம்ம எடுப்போம்டா படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஆரம்பித்தது தான். ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன், அது நாளைக்கு நான் செலக்ட் ஆச்சு. அப்போது எங்கள் குரு தான் ஜட்ஜி எனக்கு. அவரை எப்படி ஏமாத்தணும் வேலை வாங்கணும் அதே மாதிரி தான் எங்கள் ப்ரொடியூசரையும் ஏமாற்றிருக்கேன். படம் எடுத்து படம் பார்த்துட்டு ஏமாறலன்னாரு இந்த ப்ரொடியூசர்னா. பார்த்துட்டு தம்பி தப்பிச்சிட்டோம்டா அப்படின்னாரு. நான் கைலாஷ் போயிருந்தேன், கைலாஷில் இருக்கேன். டே போதுண்டா நீங்கள் படம் எடுத்தது, நான் கைலாஷ்க்கே போகிறேன்டான்ட்டு போயிட்டேன். அங்கே இருக்கிறப்போ விட்டல் சார் கூப்பிட்டு தம்பி தப்பிச்சிட்டோம் அப்படின்னாரு. அந்த வந்துட்டேன் இருங்க அடுத்த படம் ஆரம்பிப்போம் அப்படின்னு. அதாவது ரொம்ப சீரியஸான ப்ரொடியூசரு. ரொம்ப எனக்கு எல்லாமே அமைஞ்சது தான் அப்படி தான். எங்கள் டைரக்டர் செம்ம ஜாலியாக இருப்பார் நாளே இயக்குனரில். சரி அதே மாதிரியே இருப்பாருன்னு நினச்சி அதே மாதிரி வந்து பேசியிருந்தேன் ஆஃபீஸில். வச்சாரு ஒன்று முதுவில் டேய் போடா அப்படின்னாரு. அன்றைக்கி போனவன் தான். அதுக்கப்புறம் ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்லேயே தான் இருப்பேன். அவர் கோவம் வரப்பெல்லாம் கூப்பிட்டு அடிப்பார். ஏன்னா பண்ணிட்டு போயிடுவாங்க. டே எங்கடா அப்படின்னா எல்லாமே இருப்பானுங்க. ஏதாவது ஒன்று தப்பு நடந்திருக்கும், திரும்பி பார்த்தா எவனுமே இருக்க மாட்டாங்க. நான் மட்டும் நீ இப்போ வப்பார் ஒன்று போ அப்படின்னு. சரி சார், தேங்க்ஸ் சார். அப்படி அடி வாங்கி அவர்கிட்டருந்து கொஞ்சோண்டு கற்றுக்கிட்டு அவர் ஷூட்டிங் போனப்போ நான் அப்படியே இந்த பக்கமாக ஸ்கிரிப்ட் பண்ணிட்டு ஸ்கிரிப்ட்னா பண்ணல அது சார் தப்பாக நினச்சிட்டாரு. ஸ்கிரிப்ட்னா இல்லை கதை இல்லை ஒன்றுமே இல்லை. ஜாலியாக ஒரு படம் பண்ணோம், ஃபஸ்ட்டு படம், என்டர்டெயின்மெண்ட்டு. நம்மளை ஒரு இடத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம கருத்துனா சொல்லிக்கலாம். நான் அதுக்கு வயசு நிறையா இருக்குது, நான் நம்ம நிறையா தெரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு எனக்கு என்ன தெரியுமா தான், பாலா சொன்ன மாதிரி ரொம்ப ஜாலியாக காலேஜ் லைஃப்பில் என்ன பண்ணுவோம், காலேஜ் படித்தோன்னா படம் எடுக்க வந்துட்டோம் அப்படின்றப்ப காலேஜ் லைஃப்பில் என்ன பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம். எது பேசினாலும் எவ்வளோ சீரியஸான ஃப்ரெண்டு வந்து மச்சான் அப்பா செத்துட்டாரு மச்சான் விடு மச்சான் ஜாலி மச்சான் அப்படின்ட்டு அந்த மாதிரி அதுதான் பிளாக் காமெடின்னாங்க. அப்புறம் தான் சரி ரைட் ஓகே இதுதான் போல அப்படின்ட்டு அப்படி ஆரம்பித்த கதை படம் கதை கிடையாது. அப்புறம் ஜி சாரை போய் அதே மாதிரி பாஸ்கர்னு பசங்க ப்ரொடக்ஷன் சார் மேனேஜர் தான், இது தெரியாது சாருக்கு. அந்த மேனேஜர் தான் மேனேஜர் சார் தான் ஹெல்ப் பண்ணார். ஜெகதீஷ் சார் சொன்னார், ஜெகதீஷ் சார் சொன்னேன். அப்புறம் ஷான் சண்முகம் அடங்காதி டைரக்டர், அப்புறம் வெங்கட்னு ஒரு மேனேஜர், இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இது பண்ணாங்க. எனக்கு ஷார்ட் ஃபிலிமில் வந்து 1000 ரூபா 2000 ரூபா கொடுத்தனா என்னை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொண்டு போனாங்க. நானும் பிவி சங்கர் கேமராமேன் சாரும் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு போய் திரும்பி வருது கேமராக்கு ரெண்ட் கொடுக்காமலாம் நிற்கிறோம். அப்புறம் ஒருத்தம்மோ ஒருத்தர் அடகு வச்சு மச்சான் கூட மச்சான் அப்படின்னா அப்படி தான் நிறையா வந்தோம். ஸோ அதே டீம் தான் ஷார்ட் ஃபிலிம் டீம், சங்கர் கேமராமேன் எடிட்டர் மனோஜ். ஸோ அதே டீமில் தான் வந்தோம். அப்போ நாங்கள் எப்படி இருப்போம், ஜாலியாக இருப்போம். அதே மாதிரி பார்த்தா எனக்கு ஏற்ற மாதிரியே ப்ரொடியூசர் வந்து அப்படியே சிக்கிட்டாரு. என்ன நான் போய் அடுத்த சார் இந்த மாதிரி சார் அதை சொதப்பிச்சு சார் பயமா இருக்கு சார் சும்மா ஒன்றும் இல்லை போய் சொல்லி பார்ப்போம் அப்படின்னு போனேன். இந்த மாதிரி சார் சொதப்பிச்சா ரொம்ப சீரியஸாக பேசுறது விடுப்பு சார் ஒன்றும் பிரச்சனை நாளைக்கு அட்வான்ஸ் சங்கியோ என்னையா நீ சரி கிடச்சிட்ட விடு அப்படியே முச்சினேன். அப்புறம் சரி அப்படியே போயிட்டுருக்கப்போ ரவி சார் அங்கே வாண்டடாக வந்தார். பிரசாந்த் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கணும் சார், வாங்க வாங்க வாங்க. நான் கதை சொன்னேன் ப்ரொடியூசர் வந்து 4 கோடியில் பண்ணலாம் பிரசாந்த் அப்படின்னாரு. ஐயோ 4 கோடினா இதை பண்ண தெரியாது எனக்கு, கரெக்டாக செட்டில் போடணுமே என்னன்னு யோசிச்சுருக்கப்போ இவர் வந்துட்டார். வந்துட்டாரா வா இன்னும் 2 கோடி போடு 60 நாள் எடுப்போம். அப்படி ஆரம்பித்த படம் தான் சத்தியமாக வந்துடும்னு நினைக்கிறேன் சார், ஜஸ்ட் ஃபார் ஃபன். அப்புறமே அடிப்பான் என் கூட்டு போய் ட்ரீட் வாங்கிட்டேன். எனக்கு நான் அந்த டீ டோட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் அதனால் வந்து நிறையா சாப்பிடுவேன். எனக்கு கோவம் வரப்போ நான் சாப்பிடுவேன். அந்த இமோஷனல் ஈட்டர்னு ஒரு டிசார்டர் இருக்குது அப்படின்னு அப்புறம் தான் சொன்னாங்க. அதுவும் பசங்க டூ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ இப்படி ஒரு லைன் இருக்கு அப்படின்னு தான் சுட்டு வந்தது. ஸோ அதனால தான் நிறையா தேடி சாப்பிட்டேன். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. எங்கள் ஹீரோ அப்படி தான் போய் கதை சொன்னேன்,
கசோனா பிரசாந்த் செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருக்குது அப்படின்னாரு. சரி ரைட் ஓகே, ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி போங்க அப்படின்னாரு. சரி ஓகே, திரும்ப வந்து என்ன ஒர்க் பண்ண சொல்கிறாப்புல எனக்கு தெரியாது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு அப்படி ஃபஸ்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணிட்டேன், வரவா அப்படின்னு வா வா அப்படின்னா போய் உட்காந்து ரெண்டு சீன் கூட சொல்லலை. ஏ சூப்பரா பண்ணலாடா, எங்க அப்பா இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா அப்பவே சொல்லியிருப்பேனேப்பா. ரொம்ப கான்ஃபிடண்டான பர்சன், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே எல்லா பாசிட்டிவுமே இழுக்கும். எப்படின்னே தெரியல. அது பாஷா என்கிற ஆண்டனின்னு டைட்டிலோட போனேன், வேற டைட்டில் அந்த டைட்டில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா அப்புறம் அவரை பார்த்தேன். ஒரு சைடில் பார்க்குறப்போ ப்ரூஸ்லி மாதிரியே இருக்காரு அப்படின்னு எங்கள் டைரக்டர்கிட்ட போய் சார் ப்ரூஸ் சார் எங்கள் டைரக்டர்கிட்ட போய் ப்ரூஸின்னு வைக்காமலாம் கேட்டேன். சார் வைடா சூப்பராக இருக்குன்னு சொன்னார். அப்படி தான் வச்சு, வேறு ஒன்றும் இல்லை. வேறு அப்படிதான் ஜாலியாக எடுக்க ஆரம்பிச்சோம். ரொம்ப ஜாலியாக போவோம். ரொம்ப எனக்கு என் ப்ரொடியூசர்கிட்ட கேட்டு ஒன்றே ஒன்று மட்டும் நடக்கல, சத்யம் சினிமாஸில் ஆடியோ லான்ச் பண்ணல, அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவுமே இல்லை. என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அந்த கேமராமேன்லாம். பாவம், என்னடா இப்படி இருக்காரு, என்னடா என்னண்ணே எதுவும் பிரச்சனையா அப்படின்னு, என்னடா எது கேட்டாலும் தராடுறா, சரி விடுங்கண்ணே எடுங்கண்ணே அப்புறம் ஏண்ணே டென்ஷனாக வரீங்க எடுங்க அப்படி எடுத்தோம். ரொம்ப ஃப்ரீடம் இருக்குது, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ரொம்ப அப்படி எடுத்திருக்கோம் படம். ப்ரூஸ்லின்னு ஒன்று ஜி சார் எடுத்து அடிப்பார் எல்லாத்தையும் எப்படின்னு நினச்சிட்டாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான். கதைன்னா ஒன்றும் கிடையாது, ஜாலியாக எந்த வித லாஜிக்கும் இல்லாமல் வந்து தேட்டரில் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் சிரிச்சுட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் தான், எனக்கு பயமாக இருக்குது. அதான் ஜி சார் தான் எது அவரை போட்டு நான் டைட்டில் வச்சாலும் நல்லாயிருக்கு, டிசைன் பண்ணாலும் நல்லாயிருக்கு, எது பண்ணாலும் அவருங்களாக இருக்குது. அது அவரோட டைம் தான் எங்களை எல்லாத்தையுமே கூப்பிட்டு போனது. ஸோ படம் நெக்ஸ்ட் மந்த் வந்துடும், சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு உதவி செஞ்ச என்னோடய ப்ரொஃபஸர்ஸு சீனிவாசன், அருள் சார், டான்ஸ் டோனி சார், வைரச்சந்திரன் ஒருத்தர் பாட்டு எழுதியிருக்காரு, அவர் எல்லாமே எனக்கு 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுத்து அப்படி தான் ஹெல்ப் பண்ணாங்க, அப்படி தான் கொண்டு வந்தாங்க. பிரசாந்த் பாண்டியர் இன்னொன்று என்னென்னா, எதுக்கு எடுத்தாலும் ஏன் டேரக்டர் பற்றி சொல்கிறேன், டேரக்டர் பற்றி என்னை பற்றி சொன்னேன் அவனை கேட்க மாட்டாங்க. டேரக்டர் பற்றி சொல்கிறப்ப தான் அப்பப்போ ஞாபகப்படுத்தணும் நான் பாண்டியர் சார்ட்ட ஒர்க் பண்ணேன். அவர் லேபிள் தான், அவரை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் நான் பின்னாடியே ஓடிப்பேன். எங்கே போனால் ஜி சார்னா இப்போ என்கிட்ட கதை கேட்டிருப்பா, பாண்டியர் சார் அஸ்டன்னு உடனே கூப்பிட்டு ஓகே சொல்லுப்பா அப்படின்னாரு. அந்த மாதிரி தான் போய் இப்போ கதை பண்ணேன். அதனால் அடிக்கடி ஞாபகப்படுத்த, என் ப்ரொடியூசர் அவர் படம் பண்ணிகிட்டு இருக்காரு டேரக்டரு, அவருக்கு டவுட் வந்துடக்கூடாது. அப்பப்போ நான் நம்ம பாண்டியர் சார் இப்படி தான் பண்ணார் அப்படின்னு அவுட்டு சொன்னால் அவர் ப்ரொடியூசர் சொல்ல, டேரக்டாக சொன்னால் தப்பாயிடுமே அப்படின்னு அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று எனக்கு ரொம்ப அனாலயுக்தரில் ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்கிறப்ப எனக்கு பாண்டியராஜ் சார் தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அவர் தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து வர்றதுக்கு காரணமே அவர் தான். அதனால தான் பிரசாந்த் பாண்டியராஜன்னு யாரும் கேட்குறப்ப எங்கள் அப்பா பேர் தான், ஆனால் ஃபீல்டர் யாராவது அப்பா பேர் பாண்டியராஜான்னு கேட்டால் ஆமான்ருவேன், டேரக்டர் பேர் அப்படின்னா ஆமாம் அப்படிம்பேன். ஏன்னா என்னை 19 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா வளர்த்தாங்கன்னா 19 வயசுக்கு அப்புறம் ஒரு 4 வருஷம் எங்கள் டேரக்டர் தான் வளர்த்தாரு. இருங்க சீரியஸா, இல்லை சார் சீரியஸாக அவர் எப்படி நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியாது. இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட எதுவுமே காட்டக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாதுன்னா தெரியாது சொல்லலை. நாளை இவங்க ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அந்த ஷார்ட் ஃபிலிம் தான் பார்த்தார், ஒன்றுமே தெரியாமல் நான் எடுத்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்தாரு, அதை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணார். இல்லை இல்லை, அதுக்கப்புறம் 4 வருஷம் கழித்து அவர்கிட்ட நான் என்ன கற்றுக்கிட்டேன், நான் போட்டு படம் காட்டுறப்போ நான் என்கிட்ட நீ என்னடா கற்றுக்கிட்டேன் அப்படின்றத அவர் கேட்கக்கூடாது. அதுக்காக அந்த படத்தை நான் வந்து நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படம் அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணேன். வேற ஒன்றுமே சத்தியமாக வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே மாதிரி போய் ஏன் கதை சொல்லனா அப்புறம் திட்டிடுவார், இதனால் ஒரு கதை இதை போய் நீ எடுக்க போற அப்படின்னு ப்ரொடியூசர் போட்டு விட்டார் தான் என்ன. ஏன்னா ஃப்ரெண்டு வேற ப்ரொடியூசர் எதுவும் போட்டு விட்டார் என்ன பண்ணுறதுன்னா சொல்லலை, சொல்ல போனேன். அதுக்கப்புறம் அப்புறம் திட்டி அமிச்சிட்டாரு, போட நான் படமாக தான் பார்ப்பேன் அப்படின்னு திட்டி அமிச்சிட்டாரு. ஆனால் இந்த தடவை விட மாட்டேன், எப்படியா போய் கையில் காலில் விழுந்தாது ஹார்ட் டிஸ்க் எடுத்து போய் வீட்டில் வச்சுருக்கேன் ஆஃபீஸில், நீங்கள் எப்போ பார்த்துட்டு சொல்கிறீங்களோ அப்போ தான் சென்சாருக்கு அனுப்புவோன்ட்டு. அது மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருந்தது, ரொம்ப ஜாலியாக ரவி சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். எப்படின்னா பார்த்து, என்ன பிரசாந்த் இப்படி இருக்கீங்க, வாங்க பிரசாந்த் சிங்கப்பூர் போய்ட்டு வருவோம், என்ன சார் சொல்கிறீங்க, வாங்க போய்ட்டு வருவோம் அப்படி, வாங்க சார் போவோம் அப்படின்னு ஏறி உட்காந்து போயிட்டு இங்கே செல்லுகுமார் சார் தேடிட்டு இருக்கோம், எங்கடா அவன் டேரக்டர் இருந்தானே எங்கடா அவன் சிங்கப்பூரில் இருக்கான், என்ன சார் அப்படின்னு ஸ்கைப்பில் பேசுறது, சிங்கப்பூர் நல்லா இருக்கு சார், டேய் படம் எடுத்துருக்கடா ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சிரா வாடா, இருங்க ஒரு 10 நாள் இருந்துட்டு வரேன். அப்புறம் மன உளைச்சல் இருக்கிறப்போ வாத்தம்பி கைலாஸ் போயிட்டு வருவோம் அப்படின்னாரு, வாங்க சார் ஒரு ஆன்மீக சுற்றுலா சென்டர் விட்டு வருவோம் சார் அப்படின்னு ஒரு ஆன்மீக சுற்றுலாவும் சென்டர் விட்டு வந்தாச்சு. அதனால படம் எடுத்தோமோ இல்லையோ
ஒரு சிங்கப்பூர், கைலாஷ், நல்ல நல்ல ட்ரெஸ்ஸு, சாப்பாடு. வர்றப்போ ஒரு 50 கிலோவில் தான் வந்தேன், உண்மை அதுதான். இப்போ ஒரு 90 கிலோ இருக்கேன். ஒரு 40 கேஜி இந்த 1.5 வருஷத்தில் மட்டும் ரெடியாகிருக்கு. பட் இதெல்லாம் விட படம் ஜாலியாக இருக்கும். இப்போ நாங்கள் எப்படி இருக்கோமோ ஜாலியாக இருந்தால் அதே மாதிரி படமும் இருக்கும். அதனால் ஆக்ஷன்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்த்துடாதீங்க. இது வந்து ஒரு முழுக்க முழுக்க காமெடி படம். ஜீவி சார்னால் சண்டே போட மாட்டார் கடைசி வரைக்கும். கடைசியிலாம் ஒரு டைலாக் இருக்குது, பாலசன் நமச்சான் பேர் வச்சுட்டோம், அடிச்சிரு ப்ரூஸ்லின்னு பேர் வச்சுட்டோம், அடிட்டா அப்படின்னா அவள் அடிக்க வர பயந்துருவார், அப்பயும் பயந்து ஓடி போயிடுவார். ஸோ சண்டை கிடையாது. ப்ரூசி சாரி ப்ரூசி சார் பண்ணிச்சிருங்க, ஏதோ தெரியாம பிள்ளைங்க தப்பு பண்ணிடுச்சு. கேட்சியாக இருக்கணுமேங்கிறதுக்காக வச்சதான் முழுக்க முழுக்க. அதான் ஒரு படத்தில் ஒரு அரசியல் பண்ணது உண்மைதான், ஆனால் மற்றவங்கள்ட்ட நான் பண்ண மாட்டேன். ரொம்ப நன்றி, ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். சின்ன பையன் ஏதாவது தெரியாமல் பேசினா மன்னிச்சுங்க. இப்படியே நீங்கள் தான் என்னை கூட்டு போனோம், இவங்க எப்படிலாம் எப்படி கூட்டு போனாங்களோ அதே மாதிரி நீங்கள் தான் கூட்டு போனோம். ரொம்ப நன்றி. ஏன் ஜி இருக்கீங்க, பேச விடு. ரிலீஸ் ஆனால் தெரியும் எங்கே கூட்டு போகிறாங்க. ரொம்ப நன்றி, சாரி ரொம்ப பேசியிருந்தேன், நான் மன்னிச்சிருங்க. என் ஃபேமிலிக்கு, என்னை நம்பினதுக்கு, எங்கள் அப்பா அம்மா, என் தம்பி, என் கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாமே நம்பினதுக்கு, எங்கள் அப்பா சார் ரைட், எல்லாருக்குமே நன்றி, தேங்க்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள். ஜீவி சார் எதுவும் நம்பாதீங்க, ஏன்னா நான் தான் லாஸ்ட்டாக பேசணும்னு நினச்சேன். அவர் பேசுகிறாரு இல்லை எந்திரிச்சு போயிடுவாங்க, எவனும் பேச்சா கேட்க மாட்டாங்க போ அப்படின்னு. அதே மாதிரி நான் யாரையாவது செட்டில் வந்து மரியாதை குறைவாக, லைட் மேன் ஆஃபீஸ் லைட் ஆஃபீஸர்ஸ் யாரையாவது என் அசிஸ்டன்ட் எடுக்கிறேன், யாரையாவது நான் மரியாதை குறைவாக பேசுனேன்னா காலில் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எனக்கு வந்து எனக்கு ரொம்ப வருத்தம்னா, ஏன்னா எனக்கு வேலை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கற்றுவேன். தவிர மற்றபடி ஏன்னா சொல்கிறாங்களே ஜாலியாக இருக்கான் இவன் என்ன படம் நடத்துவான் இப்படியே இருப்பான் அப்படின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப அதில் ரொம்ப கான்சியஸாக இருந்தனால தான் மற்றவங்க எல்லாத்தையுமே திட்ட வேண்டியதாகிடுச்சு. மற்றபடி எனக்கு திட்டணுன்ற எந்த இன்டென்ஷனும் கிடையாது. எங்கள் அப்பா மாதிரி இருக்கவங்களையும் பார்த்துருக்கேன், எங்கள் அண்ணன் மாதிரி இருக்கவங்களையும் பார்த்துருக்கேன், மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது திட்டியிருந்தேன்னா ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுங்கள், தேங்க்ஸ்.